இந்த காலத்தில் அலர்ஜி இல்லாதவங்க இல்லைன்னே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் இப்போ அலர்ஜிங்கிற ஒரு விஷயம். நான் சின்ன வயசில் நல்லா இருந்தனே, ஏன் இப்போ அப்படி இப்படி அப்படி ஆச்சு அப்படின்னா, அதுக்கு பெருசாக எந்த பதிலும் இல்லை. அலர்ஜி பல வகைப்படும். ஃபுட்டுனால இருக்கலாம், அதாவது நம்ம உணவுனால இருக்கலாம், காற்று மாசுனால இருக்கலாம், இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதயம் சட்டுன்னு நின்று போகலாம், லங்ஸு செயலிழந்து போகலாம். இது அலர்ஜினா எனக்கு லைஃப் லாங் இது நீடிக்குமா? அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக் ராம்சந்தர், சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், பீவல் ஹாஸ்பிட்டல், டி நகர். இன்றைக்கி என் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, அலர்ஜி. அலர்ஜி இந்த காலத்தில் அலர்ஜி இல்லாதவங்க இல்லைன்னே சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் இப்போ அலர்ஜிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக போய்கிட்டுருக்குது. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா, 8 in 1 கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையான அலர்ஜி என்பது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த காலகட்டத்தில் வேணாலும் அலர்ஜிங்கிறது ஆரம்பிக்கும். அதாவது நான் சின்ன வயசில் இருந்தப்போ நான் நல்லா இருந்தேன், இப்போ தான் சார் திடீர்னு இதை சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, திடீர்னு அதை சுவாசித்தே அலர்ஜி ஆகிடுச்சு, திடீர்னு அதை பட்டுச்சு அலர்ஜி ஆகிடுச்சு. ஸோ நான் சின்ன வயசில் நல்லா இருந்தனே, ஏன் இப்போ அப்படி இப்படி அப்படி ஆச்சு அப்படின்னா, அதுக்கு பெருசாக எந்த பதிலும் இல்லை. எப்போ வேணாலும் அலர்ஜிங்கிறது வரும், யாருக்கு வேணாலும் வரும். நம்பர் 1, அதை நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா பேர் வருத்தமாக தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சார் நான் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரிலாம் எவ்வளவோ சாப்பிட்ருக்கேன், எவ்வளவோ அதை கூட விளையாண்டுருக்கிறேன், எவ்வளோ என் மேலே பட்டிருக்குது, ஆனால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் அனுபவித்ததே இல்லை, இப்போ எனக்கு இவ்வளோ வயசாகுது ஆனால் எனக்கு அலர்ஜி வருதே சார் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. யாருக்கு வேணாலும் அலர்ஜிங்கிறது எந்த வயசில் வேணாலும் வரலாம். ரைட், இப்போது அலர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பொதுவாக நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு கிருமி உள்ளே நுழையுது அப்படின்னா, அது நம்ம உடம்பு எப்படி அதை வெளிப்படுத்தும் அப்படின்னா, ஜுரம் வரும், ஃபீவர். சரிங்களா, நம்மளோட உடல் சூடு வெப்பநிலை வந்து அதிகமாகிடும். அதுதான் ஒரு அறிகுறி, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு எக்ஸ்டர்னல் பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம். கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் பேத்தோஜன் அதாவது கிருமி, வெளியிலிருந்து நம்ம உடம்புக்கு ஆகாத ஒரு கிருமி உள்ளே நுழைஞ்சதோ, நம்மளுக்கு வெப்பநிலை உடல் வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாயிடும், அதுதான் ஜுரம், ஃபீவர். ஸோ அது போன்ற ஒரு அறிகுறி தான் நம்ம உடம்புக்கு ஏற்றுக்காத சில ஒரு அலர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜன், உடம்புக்கு ஏற்றுக்காத ஆகாத அலர்ஜன்ஸ் உள்ளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, உடனே அதை நம்ம உடம்பு வெளிப்படுத்தும். அதுக்கு பேர் தான் அலர்ஜி. எப்படி வெளிப்படுத்தும், என்னென்ன அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக நான் பேசிடுறேன். ரைட், அலர்ஜி பொதுவாக முக்காவாசி பேருக்கு இருக்கிற அலர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் டஸ்ட் அலர்ஜி. அதாவது உணவு, ஏதோ ஒரு வகையான உணவு அலர்ஜி ஆகலாம். அதே மாதிரி டஸ்ட் அலர்ஜி, அந்த டஸ்ட்டில் எது மேக்ஸிமம் அந்த டஸ்ட் அலர்ஜி காஸ் பண்ணுற அலர்ஜன் எதுன்னு பார்த்தா போலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பூக்கள், பூக்கள் அந்த போலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு இன்செக்டும் அந்த போலன்ஸை தான் தூக்கிட்டு போய் வேறு வேறு இடத்துல போட்டால் அதில் வந்து புது செடி வளரும், அதுதான் அந்த போலன்ஸ். அந்த போலன் அலர்ஜி இங்கே ரொம்பவே ஜாஸ்தி. டஸ்ட் அலர்ஜி, போலன் அலர்ஜி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜி பல வகைப்படும். ஃபுட்டுனால இருக்கலாம், அதாவது நம்ம உணவுனால இருக்கலாம், காற்று மாசுனால இருக்கலாம், ஏதாவது கெமிக்கல்ஸ்னால இருக்கலாம், பொல்யூட்டன்ஸ், எவ்வளவோ பொல்யூட்டன்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம வந்து இருக்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டி, ஸோ பொல்யூட்டன்ஸ் எக்கச்சக்கம், அதனால் இருக்கலாம். ஸோ எதனால் வேணாலுமே இருக்கலாம். ரைட், சரி, இப்போது அலர்ஜி வருது அப்படின்னா நம்ம உடம்பில் என்னென்னலாம் அறிகுறிகள் காட்டலாம், எங்கெங்கெல்லாம் காட்டலாம், அதை இப்போ ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ரைட், அலர்ஜி அப்படின்ட்டு நம்ம உடம்புக்கு வருது அப்படின்னா பொதுவாக ஸ்கின்னில் காட்டும். என்னென்னா ஒரு தடுப்பு மாதிரி வரும், இல்லைன்னா ரெட் கலரில் தடிச்சு போன மாதிரி ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகலாம். இல்லைனா தடிச்சு போகலாம், டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு மூச்சு கஷ்டம் திடீர்னு ஏற்படும், என்னன்னே தெரியாது திடீர்னு ஒரு மூச்சு கஷ்டம் ஏற்படும். ரைட், அடுத்து மூஞ்சி கால் இதெல்லாம் திடீர்னு வீக்கம் எடுத்துக்கும். இந்த நெஞ்சு பகுதி ஒரு பெயின், ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு மூச்சு திணறல் மாதிரி இருக்கும்,
ஸோ இதெல்லாம் தான் அலர்ஜிக்கான அறிகுறிகள். ஸோ எதனால் ஃபஸ்ட்டு அலர்ஜிங்கிறது காஸ் ஆகுது, ரொம்ப மெடிக்கலாக நான் போகாமல் சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நம்ம உடம்புல மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு இருக்குது, சரிங்களா? அதுவும் வெள்ளை அணுக்களில் ஒரு வகை தான். நம்ம வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வெள்ளை அணுக்களில் ஒரு வகை தான் மாஸ்ட் செல்ஸ். அது நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்குது, லங்ஸில் இருக்குது, ஹார்ட்டை சுற்றி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த மாஸ்ட் செல்ஸ் இருக்குது. அதில் ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், நம்ம நேச்சுரலாகவே அந்த மாஸ்டர் செல்ஸில் ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அலர்ஜி உள்ளே வந்ததும் இந்த மாஸ்டர் செல்ஸு உடனே ஆக்டிவேட் ஆகிடும், உடனே உஷாராயிடும். ஸோ ரைட்டு, நம்ம உடம்புக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த மாஸ்டர் செல்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஹிஸ்டமின்ஸை உடனே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் பிளட்டில். அதுக்கு அதோட அறிகுறிகள் தான், அதோட அந்த இது தான் இந்த தடிச்சு போகிறது, இதெல்லாம் இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதோட காரணமாக தான் நம்மளுக்கு அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வருது. ஸோ நம்ம உடனே உஷாராயிடணும். சரி, உஷாராயிட்டு உடனே என்ன பண்ணணும்? பொதுவாக அந்த ஆன்டி அலர்ஜன்ஸே எடுக்கணும், அதாவது ஆன்டி ஹிஸ்டமின்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஏன்னா ஹிஸ்டமின்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஹிஸ்டமின்ஸ் தான் அந்த அலர்ஜியை காஸ் பண்ணுது, அதை நம்ம சப்ரஸ் பண்ணணும், அந்த மாஸ்டர் செல்ஸை சப்ரஸ் பண்ணணும். ஸோ ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸை கொடுக்கணும். பொதுவாக சில ரொம்ப வாஸ்டாக இல்லாமல் ஒரு மைல்டு அலர்ஜி, ரைட், வீட்லேயே நம்ம ஏதாவது மாத்திரை ஆன்டி ஹிஸ்டமின் மாத்திரை போட்டுட்டா சரியாக போயிடும். ஆனால் அப்படி அசால்ட்டாக விட்டுறாதீங்க, ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுதுன்னா உடனே டாக்டர், பக்கத்தில் இருக்கிற டாக்டரை அணுகுங்க. ஊசி போடணும். ஊசி போட்டால் அந்த சிவியரிட்டி ஆஃப் தி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் குறையும். ஏன்னா அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து சிவியர் ஆகிடுச்சுன்னா அனஃப்லாக்சிஸ்ன்னு போகும். அனஃப்லாக்சிஸ்னால் என்னென்னா, இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள், இதயம் சட்டுன்னு நின்று போகலாம், லங்ஸு செயலிழந்து போகலாம், இது ரெண்டும் செயலிழந்து நின்று போச்சுன்னா என்ன ஆகும், உயிர் போகும். ஸோ அலர்ஜிங்கிறது எப்போவுமே ரொம்ப சாதாரணமாக விட்டுறாதீங்க. ஸோ ஏதாவது உடனே ஆகுது அப்படின்னா உடனே டாக்டர், பக்கத்தில் இருக்கிற டாக்டரை உடனே பார்த்துருங்க, அதுக்கான ஊசியே போட்டுருங்க. உடனே நம்ம அந்த சிவியரிட்டியும் சரி எக்ஸ்ட்ரீம் ஊசியும் சரி நம்ம உடனே தவிர்க்கலாம். ரைட், ஓகே. இப்போ அடுத்து பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற கேள்வின்னா, சரி சார், எனக்கு என்ன அலர்ஜின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அடுத்து எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற கேள்வி. நம்ம கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அலர்ஜிங்கிறது இருக்குதோ அவங்க கொஞ்சம் அடுத்த தடவை என்ன ஹேண்டில் பண்ணாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, அதை கொஞ்சம் கவனத்தோடு சாப்பிடணும். எதுங்கிறத அவங்களா தான் அசஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா அலர்ஜிக் டெஸ்ட் இருக்குது. இட் இஸ் அ லாங் ப்ராசஸ், பட் தெர் இஸ் அ டெஸ்ட். நம்ம தாராளமாக அதுக்கான டெஸ்ட்டும் இருக்குது, மெடிக்கலி அவைலபிள் கிளினிக்கல் அலர்ஜிஸ்ட், அவங்க கிளினிக்கல் அலர்ஜிஸ்ட்னு பேர். அவங்க தான் அதை ப்ராப்பராக அலர்ஜி டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா பொதுவாக நம்ம நாட்டில் இருக்கிற எது எதுக்கெல்லாம் மக்கள் அலர்ஜி வருதோ, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வருதோ, அந்த எல்லா அலர்ஜன்ஸையுமே வச்சுருப்பாங்க. அதை ஒவ்வொன்றா உடம்புல தடவி பார்ப்பாங்க, எது அலர்ஜிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஒரு வழி. இல்லை, நம்ம கரெக்டாக கொஞ்சம் கவனத்தோடு நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம், என்ன தொட்டோம், ஸோ இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளே அனலைஸ் பண்ணிடலாம் நம்மளுக்கு என்ன அலர்ஜி இருக்குதுன்ட்டு. அதே மாதிரி ஃபுட் அலர்ஜிஸுங்க ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்று பேர், ஏன்னா பொதுவாகவே நிறையா பேர் இந்த சீ ஃபுட்டுக்கு அலர்ஜி இருக்கும், பீனட்ஸ் அலர்ஜி இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள், பொதுவான விஷயங்கள். அதில் எது அப்படின்னு நம்ம பார்த்து நம்மளே அதை அவாய்ட் பண்ணலாம். சரி சார், அலர்ஜி நான் இத்தனை நேரம் சொன்னதுலேயே அந்த விஷயம் சொல்லியிருப்பேன். அலர்ஜி எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம எது அலர்ஜியோ நம்மளுக்கு, அதை ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் அப்படின்னா அதை எந்த ஃபுட் அலர்ஜியோ, ஃபார் எக்ஸாம்பிள் சீ ஃபுட், ப்ரான்ஸ், சில பேர் ப்ரான்ஸுக்கு அலர்ஜியாக இருப்பாங்க, இந்த ஸ்குவிட்டு இதுக்கெலாம் அலர்ஜியாக இருப்பாங்க, அதை தவிர்த்துற வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. இல்லை சார், ஃபுட்டு எனக்கு ஆசையாக இருக்கே, அதை சாப்பிட்ணும் போல் எனக்குமே தோணுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்கூட்டியே அலர்ஜி வராமல் தடுக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இல்லை மாத்திரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம், அது அலர்ஜியை தவிர்க்கும். ஆனால் எல்லா டைமுமே அப்படி பண்ணால் கண்டிப்பாக அலர்ஜி வராதான்னா கிடையாது. ஒவ்வொருத்தரோட உடம்பை பொறுத்தின விஷயம் இது, சரிங்களா? ஆனால் பேசிக்காக சில பேர்
அந்த ஃபஸ்ட்லேயே நம்ம கொடுத்தோம்னா ஓகே அவங்களுக்கு வந்து ஓகே ப்ரான் அலர்ஜி ரைட், ஓகே எனக்கு ப்ரான்ஸ் அலர்ஜி எனக்கு ஆனால் சாப்பிட்ணும் சார், நான் ஒரு மாத்திரையை போட்டுட்டு சாப்பிட்லாமான்னா ஓகே சாப்பிட்லாம். சில முக்காவாசி பேருக்கு அது ஏற்றுக்குது, சில பேருக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போனா அவங்க கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வேறு அலர்ஜி சம்மந்தமாக உங்களுக்கு இன்டெப்த் போக வேண்டாம்னு நினைக்கிறேன், திஸ் ஷுட் பி ஃபைன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மூச்சு திணறல் ஆன்ஜியோ எடிமான்னு சொல்லுவாங்க, அந்த மூஞ்சி கண்ணெல்லாம் வீங்கிறது ஆன்ஜியோ எடிமா மூச்சு திணறல் இதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்துடுங்க. அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் அனஃப்லாக்சிஸ் போயிடுவாங்க. அப்படி அனஃப்லாக்சிஸ் போயிடுச்சு அப்படின்னா அனஃபிலாக்டிக் ஷாக் அண்ட் டெத், இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஸோ உடனே வந்துடுங்க, எதையுமே யோசிக்காதீங்க. இங்கே வந்தால் ஏதாவது நம்மளை இது பண்ணிவிட்டு ஊசி போட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள், ஒரே ஒரு ஊசியில் முடிகிற விஷயம் அவ்வளவுதான். அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப பயப்படவும் வேண்டாம், ரொம்ப தயங்கவும் வேண்டாம். ஏன்னா அலர்ஜிங்கிறது நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அலர்ஜி இல்லாதவங்க இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விதத்து ஒரு இதுக்காவது அலர்ஜிங்கிறது எல்லாருக்குமே வந்துடுது. ஸோ யாரும் இதை ஒரு பெரிய நோயாவோ இதை ஒரு பெரிய இதாவோ, சார் அதே மாதிரி இன்னொருத்தங்க முக்கால்வாசி கேட்குற கேள்வி என்னென்னா, சார் அப்போ எனக்கு இது அலர்ஜினா எனக்கு லைஃப் லாங் இது நீடிக்குமா? நீடிக்கும், கண்டிப்பாக நீடிக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ஆன்டி அலர்ஜன் டேப்லெட் டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார், அதை எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அட்டென்டிவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க முடியாது. நம்மளை மீறியும் சில டைம்ஸ் டக்குன்னு நம்ம வேண்டான்றதை அவாய்ட் பண்ண நினச்சது நம்ம எடுத்துக்குவோம், அந்த நேரத்தில் டக்குன்னு மாத்திரையே போட்டுருங்க. மற்றபடி சிம்பிள், தர சிம்பிள் வேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க எப்போவுமே மாஸ்க் போட்டுக்கோங்க. யூ கேன் அவாய்ட் அலர்ஜிஸ், மாஸ்க் போட்டுட்டு எங்கே போனாலும் மாஸ்க், அதுவும் வென் யூ ஸ்டெப் அவுட்சைட் யுவர் ஹவுஸ், வெளி வீட்டுக்கு வெளியில் போன உடனே மாஸ்க் போட்டுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் டஸ்ட் அலர்ஜி வெளியில் வர்ற வெளியில் வந்தப்புறம் தான் வருது. அதே மாதிரி வீட்டை எவ்வளோ முடியுமோ சுத்தமாக வச்சுக்கோங்க. இது ரெண்டும் பண்ணாலுமே நீங்கள் டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க மேக்ஸிமம் அந்த அலர்ஜியை தவிர்க்கலாம். தட்ஸ் அபவுட் இட். அலர்ஜி உங்களுக்கு இதுக்கு மேலே இன்டெப்த் தேவையில்லை, பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அலர்ஜி இருந்தால் உடனே வாங்க, ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். லைஃப் லாங் இருக்குமானா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், மேபி இருக்கலாம், மேபி நாட், நம்மளுக்கு தெரியாது, நம்ம போக போக தான் தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் நினச்சி வருத்தமும் படாதீங்க. அலர்ஜிங்கிறது ரொம்ப காமனாக ஆகிப்போச்சு இப்போது. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அலர்ஜியை பற்றி பேசணும், ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அலர்ஜி பற்றி இனிமேல் வருத்தப்படாதீங்க, டேக் இட் ஈஸி. உங்களை இதே மாதிரி அடுத்த ஒரு டாப்பிக்கோடு நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.